Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, in the video la nama CBSE class 10 mathematics la chapter 7 coordinate geometry adula vandu pathina MCQ questions la part 2 video dhaan paakaporum. So ipo dhaan first time என்னோட video paakringa appadina marakama channel la subscribe pannikonga and இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். த பெரிமீட்டர் ஆஃப் இயர் ட்ரையாங்கிள் வித் வேர்டிசஸ் 0,4 0,0 அண்ட் 3,4. ஸோ இதோடைய இந்த வேர்டிசஸ் இருக்கிற ட்ரையாங்கிளோடைய பெரிமீட்டர் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. எக்ஸ்ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிட்டு, ஸோ இது எக்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒய். ஸோ 0, 1, 2, 3, 4, 5 1, 2, 3, 4 ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0,4. ஸோ 0,4 வந்து இங்கே இருக்கும், அடுத்தது 0,0 0,0 இங்கே இருக்கும், அடுத்தது 3,0 இங்கே இருக்கும். ஸோ இப்போது இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிங்க, இதோடைய பெரிமீட்டர் தானே வேணும். ஸோ இது வந்து 0,4, இது வந்து 3,0. ஸோ இது வந்து 0,0. இப்போ இந்த மூணு சைடும் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? மூணு சைடும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆனால் இது கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். ஓகேங்களா? என்ன 4 யூனிட்ஸ். ஸோ அப்போ இது 4, அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு தெரியும் 3. இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இது ஹைபோட்டினியஸாக வருமா? அப்போ நமக்கு பித்தாகரஸ் தியரம் படி ஹைபோட்டினியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைட் 1 ஸ்கொயர் ப்ளஸ் சைட் 2 ஸ்கொயர். ஸோ ஹைபோட்டினியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். சைட் 1 4, சைட் 2 3. அப்போ 16 ப்ளஸ் 9, ஸோ டோட்டலாக 25. ஹைபோட்டினியஸ் ஸ்கொயர் 25னா அப்போ ஹைபோட்டினியஸ் வந்து 5 இருக்கும். இப்போ நமக்கு பெரிமீட்டர் வேணும் அப்படின்னா பெரிமீட்டர் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 4 ப்ளஸ் 3 7, 7 ப்ளஸ் 5 வந்து 12 யூனிட்ஸ் தான் வந்து இதோடைய பெரிமீட்டர். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது நீங்கள் ஒரு ஒரு சைடும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி அப்புறம் ஆட் பண்ணணும். பட் அதெல்லாம் வந்து எம்சிக்யூவில் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதனால் இது வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? 7th க்வெஸ்சன் பாருங்கள். த ஏரியா ஆஃப் இயர் ட்ரையாங்கிள் வித் வேர்டிசஸ் 3,0 7,0 அண்ட் 8,4. ஸோ இதோடைய ஏரியா கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஆக்சிஸ் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 1, 2, 3, 4, 5, 6. ஸோ ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3,0. ஸோ 3,0 இங்கே இருக்கும், அடுத்தது வந்து 7,0 7,0 இங்கே இருக்கும், அடுத்தது 8,4 எக்ஸ் ஆக்சிஸில் 8, ஒய் ஆக்சிஸில் 4. ஸோ 8,4. ஸோ இது மூணுத்தையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு தான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க, இதோடைய பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இங்கேருந்து இது வந்து 1, அப்புறம் 2, 3, 4. அப்போ பேஸ் வந்து 4 யூனிட்ஸ் இருக்குது. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த பாயிண்ட் வந்து 8,4. அப்போ ஒய் ஆக்சிஸில் 4 யூனிட்ஸ் ஹைட் இருக்குது. ஸோ நமக்கு ஏரியா ஃபார்முலா தெரியும். ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 4, ஹைட்டும் 4. ஸோ 1 2 is 2, 2 2 is 4. ஸோ 2 into 4. ஸோ 8 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஏரியா. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ரலாக போடணும் அப்படின்னா நம்ம ஏரியா ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி போடலாம். அதாவது கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும், ஆஃப் இன்ட்டு x1 y1 x2 y2, அதை யூஸ் பண்ணியும் போடலாம். பட் நீங்கள் டக்குன்னு போடணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 8th ப்ராப்ளம் பாருங்கள். த பாயிண்ட்ஸ் -4,0, 4,0, 0,3 ஆர் த வேர்டிசஸ் ஆஃப் ரைட் ட்ரையாங்கிளா, இல்லை ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிளா, ஐசோசில்ஸ் ட்ரையாங்கிளா, ஸ்கேலன் ட்ரையாங்கிளா அப்படின்னு போடணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கலாம். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 -1, -2, -3, -4, -5 x dash x.
so inga y so 1 2 3 4 5 so the point la nama mark panikalam first point vandu -4, 0 inga irukum adutha point 4, 0 inga irukum adutha point vandu 0, 3 inga irukum okay la so idha connect panni paarenga so ipdi namakku connect agudhu illaya nalla goninga இது வந்து 3 ல இருந்து x ஆக்சிஸ்ல ரெண்டு சைடுமே வந்து 4 க்கு போகுது இந்த சைடு -4 க்கு போகுது இந்த சைடு 4 க்கு போகுது அப்ப இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஓகேவா இது நமக்கு பார்த்த உடனே நாம கண்டுபிடிச்சிரலாம் அப்படி இல்ல அப்படினா நாம என்ன பண்ணனும் அப்படினா இந்த மூணுக்குமே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அதாவது எது எதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் இது ரெண்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் இது ரெண்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்ப அந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும் அப்ப இது வந்து பாத்தீன்னா ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்ததுன்னா அது ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படினு சொல்லலாம் சோ இது நீங்க ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படினா அந்த மாதிரி டயகிராம் போடிங்க அப்படினா டக்குனு நாம என்ன பண்ணலாம் அப்படினா அந்த ஆன்சர் எடுத்துறலாம் ஓகேங்களா சோ அடுத்து 9th क्वेश्चन பாருங்க The point which divides the line segment joining the point 7, -6, 3, 4 in the ratio 1:2 internally lies in the so in the point ரெண்டு பாயிண்டையும் கனெக்ட் பண்ணி அதோட சென்டர்ல 1:2 அப்படிங்கற ரேஷியோல ஸ்ப்ளிட் பண்ற பாயிண்ட் வந்து எந்த குவாட்ரன்ட்ல இருக்கும் அப்படினு கேக்குறாங்க சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 7, -6 அடுத்த பாயிண்ட் வந்து 3, 4 இத இன்டர்னலா 1:2ன்ற ரேஷியோல பிரிக்கிற பாயிண்ட் வந்து எந்த குவாட்ரன்ட்ல இருக்கும் சோ இது m1 m2 இது x1 y1 x2 y2 சோ நமக்கு அந்த பாயிண்ட்க்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா பாயிண்ட் ஈக்குவல் டு m1 x2 அதுக்கு அப்புறமா பிளஸ் m2 x1 டிவைடட் பை m1 plus m2 comma m1 y2 plus m2 y1 divided by m1 plus m2 okayla so idla values la nam substitute pannala m1 x2 m1 vandu 1 1 into 3 vandu 3 plus m2 x1 2 into 7 vandu 14 divided by m1 plus m2 so 1 plus 2 comma m1 y2 1 into 4 vandu 4 plus m2 y1 26 are -12 so inga vandu -12 irukum divided by m1 plus m2 so 1 plus 2 okay la so inga 17 varum 17 by 3 inga separate pannom separate panna -8/3 so idoda sign vandu pathina 1 ku plus irukku innonu ku minus irukku so plus comma minus okay la plus comma minus so plus comma minus வந்து எந்த quadrant ல இருக்கும் so இது வந்து first quadrant both வந்து plus positive இங்க minus comma plus x minus y plus இது வந்து பாத்தீங்கன்னா minus 1 minus இது வந்து ரெண்டுமே minus இங்க வந்து x plus y minus so அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா fourth quadrant ல இருக்கும் ஏனா plus comma minus வந்து fourth quadrant ஓகேங்களா so அந்த problem க்கு answer வந்து fourth quadrant Next 10th problem parunga the point which lies on the perpendicular bisector perpendicular bisector la lies a irukra point kekranga bisector na paadiya pirikanum okay la so appa paadiya pirikanum appadina idhukku neenga mid point kandupidichale answer vandrum okay va so oru point vandu -2, -5 innoru point vandu 2, 5 idodeya perpendicular bisector adhaadu bisect pannudhu இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற மாதிரி பாயிண்ட் வேணும் அப்படினா சோ இதுக்கு நம்ம ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாலே நமக்கு இதுக்கு ஆன்சர் வந்துரும் ஓகேங்களா அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வேணும் அப்படினா மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்துரும் சோ மிட் பாயிண்ட்க்கு ஃபார்முலா வந்து x1 + x2 / 2 y1 + y2 / 2 சோ இது x1 இது y1 னு எடுத்துக்கோங்க இது x2 இது y2 னு எடுத்துக்கோங்க so இத எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா x1 வந்து -2 + 2 / 2 comma y1 வந்து -5 y2 வந்து +5 / 2 -2 + 2 வந்து 0 0 / 2 -5 + 5 0 0 / 2 so டிவைட் பண்ணீங்கனா 0, 0 so இதுதான் வந்து பாத்தீங்கனா இதற்கான ஆன்சர் ஓகேங்களா
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.